மூன்றாவது செய்தியாக, தமிழக அரசியல் வரலாற்றை பார்க்கும்போது சினிமாவிலிருந்து கலைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வரலாறு பார்க்கும்போது முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் ஆகட்டும், அதன் பிறகு சிவாஜி கணேசன் அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்ததாகட்டும், அதன் பிறகு டி ராஜேந்திரன் அவர்களாகட்டும், சரத்குமார் ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், அந்த வரிசையில் இப்போது நடிகர் திரு ஜோசப் விஜய் அவரும் இணைந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. அதற்கான தேர்தல் ஆணையத்தில் பதிவிடக்கூடிய அதற்கான வேலைகள்லாம் ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் அறிக்கையில் சொல்லியிருக்காரு, 2024 வந்து நாங்கள் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கல, நாங்கள் போட்டியிட போவதும் இல்லை, 2026 வந்து நாங்கள் மிக தீவிரமாக மக்கள் களத்திற்கு வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் திரைத்துறையிலிருந்து ஒரு கட்சி வந்திருக்கிறது, இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு வாழ்த்துக்கள். இப்படி தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காங்க, நானும் வாழ்த்துறேன். ஏன்னு சொன்னாலும் ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்களும் கட்சி துவங்கலாம், நானும் துவங்கலாம், யார் வேணாலும் துவங்க முடியும், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. ஆகவே அந்த நோக்கத்தில் பார்க்கும்போது அவருக்கு வாழ்த்துக்கள். அந்த கட்சி மூலமாக சமூக நலப்பணிகள் பண்ணட்டும், நாட்டுக்காக தமிழகத்துக்காக நல்ல பணிகள் செய்யட்டும். நான் சினிமாவில் பார்த்து டைலாக்லாம் பேசியிருக்காரு, அந்த மாதிரிலாம் அவர் பண்ண போகிறதுலங்கிறது அடுத்த விஷயம், அதில் எனக்கு நிச்சயமான நம்பிக்கை உண்டு. இருந்தாலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பாருங்கள், தன்னுடைய கொண்டையை மறைச்சிருக்காரு ரொம்ப அழகாக. நீங்கள் சொல்லும்போதே ஜோசப் விஜய்ன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் தன்னுடைய லெட்டர் பேரில் ஜோசப் விஜய் என்று எழுதி வந்தவர் இன்றைக்கு வந்து ஜோசப் எடுத்துவிட்டு விஜய் என்று மட்டும், சி விஜய் என்று மட்டும் போட்டிருக்கிறார். அதே போல் இதுவரைக்கும் குங்கும பொட்டு இல்லாதவர் இன்றைக்கு குங்கும பொட்டோடு வந்திருக்கிறார். ஆகவே வெகு அழகாக கொண்டையை மறைத்திருக்கிறார், அதை பாராட்டுகிறேன். ஏனென்றால் இங்கே வந்து ஜோசப் எடுபடாது, குங்குமம் இந்த மண்ணின் பாரம்பரியம் மட்டுமே அரசியலுக்கு எடுபடும் என்பதை உணர்ந்து செயல்பட்டிருக்கிறார், அதுக்கான பாராட்டு அந்த கோணத்தில். இன்னொரு கோணத்தில் இவர் கிறிஸ்துவத்திலிருந்து மாறவில்லை, கிறிஸ்துவராகவோ கிரிப்டோ கிறிஸ்துவராகவோ தான் இருக்கப் போகிறார். அதனால் இந்த ஹிந்து முகத்தை காட்டிக்கொண்டு என்னென்ன கிறிஸ்துவர்களுக்கு சாதகமான வேலையை செய்வாருமே பொறுத்திருந்தால் பார்க்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, இவர் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சி, காங்கிரஸுக்கு பிறகு வந்த கட்சிகள் எல்லாத்தையும் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் என்று சொன்னாலே அவங்களுக்கு ஒரு கம்பல்ஷன் என்னென்னா, அந்த பேரில் திராவிட என்ற பெயர் இருக்கணும், இல்லாட்டா தமிழக என்கிற பெயர் இருக்கணும், இல்லாட்டி கட்சி பேரை வைக்க முடியாது என்று அவன் மனசில் ஆள் மனசில் நம்பிக்கை. பாருங்க, திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் தேமுதிக தேசிய திராவிட முன்போக்கு, தேசிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற, மாத்தியும் எல்லா திராவிட, அல்லாட்டு தமிழ் மாநில காங்கிரஸ், மாப்போசி காலத்துல ஆரம்பிச்சா தமிழர் ஏதோ கட்சி தான் ஆரம்பிச்சார். ஆனால் தமிழர், தமிழ் மாநிலம், தமிழ், தமிழ் என்று சொல்லி கட்சி வைக்கணும்னா திராவிடன் வைக்கணும், இல்லாட்டி இங்கே பேர்லேயே அந்த அளவுக்கு தேர் வெரி பர்டிகுலர், இல்லாட்டி என்னை விடுபடாதோ என்கிற ஒரு பயம். அந்த வகையில் ஒரு வந்து தமிழ் என்று பேர் வைத்திருக்கிறார். ஆனால் தமிழ் பேர் இருக்கிறதுனாலே உடனே ஈடுபடும்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கணுமே. தமிழர் வாழ்வுரிமை கட்சின்னு ஒருத்தர் வச்சார், அவர் வந்து அதிகபட்சம் டோல்கேட்டை போய் அடிக்கிறார், அதுக்கு மேலே ஒன்றும் அவரால் பண்ண முடியல இல்லையா. அந்த தமிழ் என்கிற வார்த்தைக்காக உடனே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னா பார்த்தா அப்படின்லாம் கிடையாது. அதனால் இது ஒன்று புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் அந்த சினி ஃபீல்டில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவங்கக்கிட்டேருந்து வந்த ஃபீட்பேக், அது உண்மையாக பொய்யா தெரியாது. இப்போ ரெட் ஜெயண்ட் தான் மோனோபோலி, ரெட் ஜெயண்ட்டை தாண்டி தமிழகத்தில் வந்து வேறு ஒரு திரைத்துறையில் யாருமே வந்து நடிகரோ முன்னணி நடிகர்கள் யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது, அதுதான் சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது இவருடைய சினிமா துறையில், கலைத்துறையில் இருந்த இவருடைய ஆதிக்கம் வந்து கொஞ்சமாக நெருக்கப்படுகிறது. ரெட் ஜெயண்ட் சொல்கிறபடியே செய்யணும், தன்னிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தன்னை காத்து கொள்வதற்காக ஒரு அரசியல் என்கின்ற ஒரு அஸ்திரத்தை இவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இது வந்து ஒரு பாதுகாப்பு கேடைய மாதிரி என்று ஒரு யூகம் சொல்கிறது. உண்மையாகவும் இருக்கலாம், போக போக தான் தெரியும் எல்லாமே. இப்போ வந்து நான் வந்து இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கார், கடைசி ஒத்துக்கிட்டு இருக்கேன், அதை முடிச்சுட்டு நான் முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபடுவேன் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி சொன்னவங்கள பல பேர் திருப்பி வந்து முழு நேர சினிமாவுக்கு போயானவர் இருக்கிறார்கள். இப்போ ரஜினிகாந்த் எத்தனை முறை சொல்லி விசிட்டா பண்ணும் இல்லையா, அதனால் சொல்கிறதான ஒரு அப்புறம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதுக்கு வேறு மறுப்பறிக்கை கொடுக்க முடியும். அதனால் பார்ப்போம் என்னங்கிறத. ஆனால் என்னென்னா, இப்போ இதில் நீங்கள் என்னென்னா, இதே போல் நீங்கள் சொன்னீங்க, பல பேர் இந்த மாதிரி துறையத்திலேருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். இப்போ சீமான், சைமான் என்கின்ற சீமான்,
இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் வந்து இவருக்கு ஆதரவு தர வாய்ப்பு இருக்கிறது. அப்போ சைமன் மேபி த லூசர், இது ஒரு பாயிண்ட். அதே போல் விஜயகாந்த் அவர்கள் வந்தார், ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினார். ஆனால் கடுமையான உழைப்பு, கிட்டத்தட்ட கிராம கிராமமாக அவர் வந்து போயிருக்கார். அதன் பிறகு தொடர்ச்சி அவரால் போக முடியல, அது அப்படியே அறுபட்டு போயாச்சு. அந்தளவுக்கு கடும் உழைப்பை கொடுத்தாலும் மட்டுமே வந்து ஒரு கட்சி கால் ஊன்ற முடியும். வெறும் இந்த மாதிரி சினிமாவில் இப்போ பிரபலமாக இருக்காருன்ற காரணத்துக்காக ஒரு கட்சியெல்லாம் வர முடியுமா தெரியாது. அதே போல் கமல்ஹாசன் பெரிய ஒரு பிம்பப்படுத்தினார்கள், ஆனால் அந்த ஒரு தொகுதியில் தான் ஜெயிக்க முடியும் அவரால், வேற ஒன்றும் பண்ண முடியல. அதனால் இப்படிலாம் பார்க்கும்போது அரசியலை அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்த்தா நம்ம அடுத்து முடிவு செய்ய முடியும். ஆனால் நிச்சயமாக ஒன்று தெரிகிறது, இளைஞர் கூட்டம் வந்து ஒரு பக்கம் அந்த எதையுமே என்னன்னு புரியாமல் விசிலிக்கக்கூடிய, கைத்தட்டக்கூடிய, சினிமாவை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டம் இவர் பின்னால் போகும். அதை வைத்து இவர் ஏதாவது பேரம் பேசலாம், அது நடக்கும். இவர் பின்னால் எத்தனை பேர் வந்து இவங்க போகிறாங்க அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, லோக்சபா அந்த தேர்தல் வரப்போகிறது, அதுக்கு முன்னாடி ஒன்றுமே அவர் பண்ண போகிறது இல்லையா. அதனால் இது என்ன ஃபீலர் மாதிரி விட்டு பார்க்குறாரா, ஒன்று ஒர்க் அவுட் ஆகிட்டு திருப்பி வித்ட்ரா பண்ணுவாரா, அதெல்லாம் போக போக தெரியும். யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த லோக்சபா தேர்தல். ஆமாம், அதாவது யார் யார் கூட வராங்க, யார் யார் பேசுகிறாங்க, அப்படி ஓப்பனாக ஒரு விட்டோம்னா யார் யார் வராங்கன்னு பார்க்கணும். அதை வச்சு ஒரு முடிவெடுக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காரா நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், இவர் ஜோசப் விஜய் என்று நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன காரணத்தினால நிச்சயமாக பின்புலத்திலிருந்து யாரோ கிறிஸ்துவ மிஷினரி இயக்கி இருக்கலாம், அப்படி இதுவரை இயக்காட்டி கூட இனிமேல் இயக்க ஆரம்பிக்கலாம். ஏனென்று சொன்னால் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து சர்ச்சு பல இடங்களில் வெளிப்படையாகவே வந்து அவரை முன்னெடுத்து அவருக்கு ஆதரவு கொடுத்தார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் திமுக தான் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டுக்கொண்டிருக்கிறார்கள், லம்பாக போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த சூழ்நிலை மாறுமா, ஒரு கிறிஸ்துவ முகமாக வெளியில் காமிச்சிக்காமல் உள்ளுக்குள்ளார வந்து அந்த சீக்ரெட் டீலிங்கோட வெளிப்படையாக குங்கும பொட்டோட விஜயாக இருப்பாரா, இதெல்லாம் வந்து காலம்தான் பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம், ஏன்னா இப்போ ஸ்பெக்குலேட் எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலும் வந்து ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல முடியும், நிச்சயமாக இந்த விஜய் வந்து ஒரு பெரிய சிஎம்மாக இந்த காலத்தில் தமிழகத்துக்குள்ளே வர முடிய வாய்ப்பே இல்லை, அது தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமாவில் வந்து பிரபலமாகி நாலு வசனம் பேசின உடனேயே உடனே இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வந்தோடனே உடனே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அரசியல் என்பது வேறு, சினிமாக்கள் என்பது வேறு. இவர் வந்து இவருடைய சமீபத்தில் பல படங்களில் கூட வந்து மோடி எதிர்ப்பு, கண்ணை மூடிக்கொண்டு மோடி எதிர்ப்பு டைலாக் பேசியிருக்கார். சிங்கப்பூரில் ஜிஎஸ்டி வரி இல்லை, ஆனால் உண்மையிலே வேறு, அங்கே உள்ள வரி வந்து நம்ம நாட்டை போல் பல மடங்கு ஜாஸ்தி. கண்ணை மூடிக்கொண்டு இஷ்டத்துக்கு ஒரு டைலாக் பேசியிருக்கிறார். யாரோ எழுதி கொடுத்து டைலாக் பேசினாரா, இல்லை இவரே அந்த மாதிரி பேச வேண்டும் நினைத்து டைலாக் எழுதி வைத்தாரா, இதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் இப்போதுள்ள ஒரு மத்திய அரசனுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டை எதிர்த்து தான் பல டைலாக் பேசியிருக்கிறார். ஆகவே இவர் எந்தளவுக்கு பாதிப்பை தமிழக வாக்காளர்கள் மத்தியிலே ஏற்படுத்தப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக இது வந்து அப்படி ஒருவாள் தீவிர அரசியல் ஈடுபட்டார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சூழ்நிலை வருமேயானால் அது ஒரு திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், பாஜகவுக்கு எந்த விதமான பின்னடைவை ஏற்படுத்தாது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் திமுகவில் உள்ள இளைஞர்கள் தான் இதனால் கவர்ந்திருக்கப்படுவார்கள், பாஜக வந்து ஒரு கமிட்டடு இவங்க தான் இருப்பாங்க. யூத்தாக இருந்தால் கூட அதில் ஒரு அந்த கொள்கை சித்தாந்த ரீதியாக கமிட்டட் பர்சன் தான் அது கூட போயிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து பெருசாக இதில் பாதிப்பு வராது என்று நினைக்கிறேன். பார்ப்போம், போக போக தெரியும்.